நீங்க முஸ்லீம் மத்த திட்டுறதில்ல, கிறிஸ்தவ மத்த திட்டுறதில்ல திருப்பி கேக்குறாங்க. முஸ்லீம் பாதி முஸ்லீம் மத்த திட்டுவியா, இந்து மத்த திட்டுவியா அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், முஸ்லீம் மத்த இந்து மத்தி நம்ம எதுக்கு திட்டணும்? நம்மளோட என்ன பிரச்சனை? நீ இந்து நானும் இந்துங்கிற, நீ இந்து நானும் இந்துங்கிற, இவன் கேக்குறான் முஸ்லீம் எல்லாம் இந்த கோயிலுக்கு வரானா, நீ மட்டும் ஏன் அவன் கோயிலுக்கு போற? கேட்கும் போது ரொம்ப நியாயமா இருக்கு. ஆமா இல்ல, முஸ்லீம் நம்ம கோயிலுக்கு வரமாட்டானே, நான் மட்டும் எதுக்கு போறோம்னு சட்டு நம்ம வசங்க மத்தியில பத்தி. உண்மையாது முஸ்லீம் நம்ம கோயிலுக்கு வர்றது இருக்கட்டும், முஸ்லீம் நாராயண கும்புடுன்னு இவன் சொல்றான். இப்போ ராமரை கும்புடு நாராயண கும்புடுன்னு முஸ்லீம்கள் அவங்க வச்சிருக்கிற புக்கு இருக்குல்ல, என்ன புக்கு? குரான். குரான்ல அல்லாஹ் ஒருத்தர் தான் கடவுள்னு இருக்கு, அதுல நபிகள் நாயை கூட கடவுள் கிடையாது. நீ நாராயணன் இல்ல, முஸ்லீம்கள்ட்ட போய் நபிகள் நாயத்தை கும்பிடுனாலே உன்னை உதைப்பான். ஏன்டா நபிகள் நாயத்தை கும்பிடணும்? அவர் இறை தூரத்தை தாண்டா, அல்லா ஒருவர் தாண்டா கடவுள், நான் அவரை மட்டும் தான் கும்பிடுவேன், நபிகள் நாயத்தை நான் கும்பிட முடியாதுன்னு சொல்றட்ட போய் நீ நாராயணன் கும்பிடுங்கிறது எவ்வளவு நியாயம் அது? அப்போ குரான்ல என்ன சொல்லிருக்கு? ஒரே கடவுள் எது? அல்லாஹ் மட்டும் தான் எழுதிருக்கான் புக்கில், அதனால அது மட்டும் கும்பிடுறான். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள்ல இயேசு மாதா அவ்வளவுதான், இயேசு தான் மாதா, ஒரே கடவுள் அங்க அதாவது கும்பிடுறான். நீ ஏதாவது கிளியர் கட்டுவா. இந்து மதத்துல நமக்கு எத்தனை கடவுள் இருக்கு? மொத்தம் 16 கோடி கடவுள் இருக்கான். இப்ப நம்ம கும்பிடுற கடவுள் இருக்கோம், இன்னும் பாக்கி 30 கோடி இருக்கான். இதெல்லாம் நம்ம எப்ப கும்பிட்டு முடிக்கிறது? அப்போ நமக்கு என்ன மனநிலைன்னா, நீ எழுது இந்த கடவுள் இவ்வளவுதான் இருக்குது, இதை கும்பிடலாம்னு சொன்னா. இது மட்டும் இல்ல, 33 கோடி தோவர்கள் அவங்க எல்லாம் கும்பிட்டு போக வழியில போய்கிட்டே இருந்தா எவனாவது ஒருத்தர் ரோட்ல தில்லியில செங்கல் வச்சு பெயிண்ட் அடிச்சிட்டான்னு வச்சுக்க, அதை வர கும்பிட வேண்டியிருக்கு. எவ்வளவுதான் நம்ம கும்பிடுறது? கும்பிடுறது 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 கும்பிடுறதுன்னு இந்து சமூக அமைப்பில் பொழுதன்னைக்கு கும்பிடுறதையே வச்சுக்கிட்டு இருந்தா, நீ பெருமாளை கும்பிடுற, அவனை கும்பிடுற, அந்த அம்மாவை கும்பிடுற, மாரியம்மனை கும்பிடுற, அவங்களை கும்பிடுற, எல்லாரையும் கும்பிடுற, ஒரு இந்து கிட்ட இவ்வளவு கோடி கும்பலை கும்பிடுறமே, இதுல இயேசுவும் அல்லாஹ் கும்பிடுற என்ன இருக்கு? ரெண்டு கடவுள் தானே சேர்த்துக்குன்னு சேர்த்துக்கிறான், இதுல என்ன இருக்கு பிரச்சனை? அவ்வளவுதான் லாஜிக் மக்கள் உழைக்கும் மக்கள் மத்தியில. நீ சொல்லு இந்த கடவுள். சரி முஸ்லீம் வரானான்னு நீ கேக்குற, இல்ல முஸ்லீம் வர்றதில்ல, நீ போறியா? இவன் கேக்குறாலும் ஆடி மாசம் வந்துட்டு சேர்த்துப்பட்டுல இன்னும் பல பகுதிகளில் பறையர் சமுதாய மக்கள் வன்னியர் சமுதாய மக்கள் ரோட்டையே மடைச்சிருவாங்க. மறைச்சிட்டு போற வரவங்களுக்கு எல்லாம் உண்டி கொடுக்கறது ஆடி மாசம் ரோட்டை மடைச்சிட்டு பொது இடத்துக்கு போற வரைக்கும் வழி இல்லாம நம்ம பண்றோம். ஆனா என்னைக்காவது முஸ்லீம் பக்கத்துல போனா பக்கத்துல வீட்டுக்கு போயிடுவாரு. என்னைக்காவது ரோட்டை மறைச்ச ஆடி மாசம் விட்டுட்டா அவரு என்ன பண்றாரு? ஏன்பா ரோட்டை மறைச்ச பொது இடத்த அப்படின்னு என்னைக்காவது தமிழ்நாட்டில் எந்த முஸ்லீமாவது கேட்டிருக்காரா? கேட்டதில்ல. அது என்ன பண்ண சுத்திக்கிட்டு யாரோ நம்ம சகோதரர் அவர் இறை நம்பிக்கையோட இருக்கிறாருன்னு சுத்திக்கிட்டு அண்டாண்ட போறாரு. அண்டாண்ட போறது மட்டும் இல்ல, அதுக்கு பிற்பாடு அதாவது தண்ணீர் பந்தல் வச்சு வர கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நீ நன்கொடை கேட்டா கூட பாய் கொடுக்கிறாரு. ஆடி மாசம் கெட்டா வெட்டுறதுக்கு நீ பாய் கிட்ட போய் ஆடு வாங்க போனீங்கன்னா, பாய் பாய் இது சாமிக்கு பாயின்னு சொன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் ஆடு 5000 ரூபாய் என்ன, ஓ சாமிக்காப்பா உனக்கு 1000 ரூபாய் கம்மிப்பான்னு பாய் 1000 ரூபாய் கம்மி பண்ணி ஆடி மாசம் கூழுவத்து கொடுக்கிறாரு. இவ்வளவு தொலைமையா இருக்கிறாரு. சரி முஸ்லீம் வரலன்றிய ஆடி மாசத்துல பூசை பண்றது யாரு? அம்மனுக்கு பறையர்கள் பண்ற. ஐயர் அங்க வர்றாருன்னா எந்த ஊர்ல பாத்துக்கிற ஐயர்? நீ பறையர்கள் பூசை பண்ணாங்கன்னா அவங்க தான் பூசாரியா இருப்பாங்க, வன்னியர்கள் பண்ணா வன்னியர்கள் தான் பூசாரியா இருப்பாங்க. நீ இந்து கோயிலுக்கு முஸ்லீம் வரானான்னு கேக்குறிய, வேற மத்துக்காரனு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ இந்து நானும் இந்துன்ற ஐயரு, என்னைக்காவது இந்த சேத்துப்பட்டில் மாரியம்மனுக்கு ஆடி மாசத்துல கூழ் ஊத்தும் போது ஒரு பறையரோ ஒரு வன்னியரோ பூசாரியாக இருக்கிற கோயில்ல என்னைக்காவது ஒரே ஒரு ஐயர் வந்து அந்த சாமியை கும்பிட்டுக்கிறானா? காட்டு எந்த ஐயர் வந்து கும்பிட்டுக்கிறான்? வரமாட்டான். ஏன்னா உன்னை விட மட்டுமில்ல, உன் கடவுளை விட அவன் உயர்ந்தவன், அவனை விட உன் கடவுள் தாழ்ந்தவன். முஸ்லீம் நினைக்கல, நீ இந்து நானும் இந்துங்கிறவரு உன் கடவுளை கும்பிட மாட்டாரு. ஒரு பறையர் பூஜை பண்ணா ஒரு வன்னியர் பூஜை பண்ணா அது இழிவானது, அதை நான் கும்பிட மாட்டேன், என்னோட கிண்ண சாதிக்காரன் பூசாரியா இருக்க கூடாது, ஐயர் பண்ற கோயில்ல மட்டும்தான் நான் போய் சாமி கும்பிடுவேன்னு ஐயர் இருக்கிறாரு, அவரை நீ கேட்க மாட்டேன்னு பிரச்சனை இல்ல. இப்ப சொல்றேன் சாமி கும்பிடுறத பத்தி நாங்க கேள்வி கேள்வி கும்பிடுங்க. நீ பூசாரியா இருக்கிற கோயில்ல ஐயர் வந்து கும்புறதில்ல இல்ல, அதே மாதிரி ஐயர் பூசை பண்ற கோயிலுக்குள்ளார நீ போய் கும்புறதில்ல, உனக்கு சுயமரியாதை இருந்தா முடிவெடு. பின்னால் நாங்க வரோம், நாங்க என்ன பண்ணோம், என் கோயில்ல இப்ப நாளைக்கே பறையர் ஒரு பூசா பண்றாரு, அந்த கோயில் ஐயர் வந்து தம்பி தம்புப்பா நான் பூஜை பண்றேன்னா சாமி சந்தோஷம் வாங்க பண்ணுங்க, உடுவியா விடமாட்டியா? நீ உடுவியா விடமாட்டியா? ஒரு வன்னியர் உடுவியா? ஒரு முதலியார் செட்டியார் எல்லா ஜாதிகாரங்களும் ஒரு ஐயர் வந்து சாமி நீங்க வந்து அதை கொண்டாந்து இவனே காசு கொடுத்து விடுறான பூசை பண்ணுங்கன்னு விடுறான். மாறாக ஐயர் பூசை பண்ற கோயில்ல ஐயர் கொஞ்சம் தள்ளிக நான் ஒரு நிமிஷம் பூசை பண்ணிக்கிறேன்னு உன்னால் ஒரே ஒரு ஆகம கோயில்ல போய் ஒரு மணி நேரம் இல்ல ஒரு 2 செகண்ட் நீ பூசாரியா இருந்துட்டு வந்துரு, நாளைக்கு நாங்க பூரா இந்து முன்ன சேர்ந்துடுறோம் வா.
யாரு கேக்குறா? நீ இந்து நானும் இந்து சொல்ற, நீ இந்து நானும் இந்து சொல்ற இடத்துல எந்த இந்துவும் இன்னொரு இந்து கோயிலுக்கு வருவதை தடை செய்யறான். நீ இந்து நானும் இந்து நாட சாமி கும்பிடலான்னு கூப்பிட்டா கிராமப்புறத்துல அப்படியே ஜாதி இந்துக்கள் பக்கம் வர சாமி சேரி பக்கம் வந்து அப்படியே திருப்பிக்கிட்டு போயிடுது, அங்க வரமாட்டேங்குது. ஆனா அதே சாமி இங்க எங்க வருது? இங்க பறைய சமுதாய மக்கள் மத்தியில தான் கொண்டாந்து வைக்கிறோம். எதுக்கு வைக்கிறான்? எதுக்காக வைக்கிறான் இங்க? அப்ப எதுக்காக வைக்கிறான்னா, இங்க நம்மளை அடியாளா வச்சுக்கிட்டு என்ன பண்றான் நல்லா தெரிஞ்சுங்க. கிராமத்தில் நம்ம மக்கள் சாமி கும்பிடுறதுக்கு, நம்ம மக்கள் சாமிக்கு கும்பிடுறதுக்கு அந்த அம்மன் சாமியோ எந்த சாமியோ சேரிக்கு வாப்பான்னு கூப்பிட்டா அந்த சாமி கோச்சுக்கிட்டு போகுது. ஆனா இங்க கொண்டாந்து நம்ம கிட்டதான் விநாயகர் சிலை வைக்கிறான். நம்ம கிட்டதான் விநாயகர் சிலை வச்சது மட்டும் இல்லாம அது எங்க தெரியுமா விடுறான்? நீ இந்து நானும் இந்துங்கிற பறையர் இந்துக்கள் சக்களையில் இந்துக்கள் பகுதியில இந்து சாமி வரமாட்டேங்குது. ஆனா இந்து விநாயகர் இங்கிருந்து எங்க பாத்திரமா போகுது? அது நேரா இந்துவே இல்லாத முஸ்லீம் தான் போவாங்க. கோயிலுக்கு வாடா இந்து இந்து நாங்க வராதான். இந்துக்களே இல்லாத முஸ்லீம் தெருவுக்கு எதுக்கு போகுதுன்னா, இது எல்லாமே மீண்டும் மீண்டும் இந்து சாதி அமைப்பு முறையில் நம்மளை உள்ள சேர்ப்பது, உள்ள அடியாளா வச்சுக்கிட்டு இஸ்லாமிய மேல ஏத்தி விடுறது. முஸ்லீம் என்னைக்காவது நம்மளை இழிவா பாத்துருக்கிறாரா? என்னைக்காவது நம்மளை கேவலமா பாத்துருக்கிறாரா? இன்னொன்னு சொல்றான், நீ இந்து நானும் இந்துங்கிறான். ஆனால் மாட்டுக்கறி சாப்பிடுகிற தாழ்த்தப்பட்ட இந்துக்களை மனிதாபிமானம் இல்லாமல் அடித்து கொள்றான். பசு புனிதம்ங்கிறான், மாடு புனிதம்ங்கிறான், மாட்டை சாப்பிடுற இழிவுங்கிறான், மாட்டுக்கறி சாப்பிடுற நம்ம கிட்டே வந்து மாட்டுக்கறி சாப்பிடுறவன அடித்து கொள்கிறவன் அரசியல் செய்கிறான்னு சொன்னா நாம் எந்த அளவுக்கு நியாயமா இருக்கிறோம் அது புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, முஸ்லீமுக்கு நமக்கு என்ன உறவு? நம்ம மாட்டுக்கறி சாப்பிட்டா மாட்டுக்கறி அவரும் சாப்பிடுறாரு, அவர் நமக்கு தோழையா இருக்கிறாரு. மாட்டுக்கறி சாப்பிடுற தொட்டா திட்டு தூரமா போங்கிறவன் நீ நானும் இந்துங்கிறான். மாட்டுக்கறி சாப்பிடுறவன் கட்டி பிடிச்சிக்கிறான். அது மட்டுமல்ல, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இந்து கோயிலுக்கு வந்தா திட்டாயிடும், வராத ஓடி போன விரட்டி அடிக்கிறான் இந்து. ஆனால் வேற மாத்துக்காரு முஸ்லீமு, வேற மாத்துக்காரு அவரு அவங்க கோயிலுக்கு இந்துவா இருக்கிற நம்மளை, தம்பி இங்க வாப்பா நம்ம மசூதிக்கு வாப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து கும்பிடலாம் அல்லாஹ் நல்லவருங்கிறான். வேற மத்துக்காரன் கோயிலுக்கு கூப்பிடுறவன் நம்மளுக்கு விரோதியா? ஒரே மத்துல கோயிலுக்குள்ள வந்தா நீ தீட்டாயிடும், நீ அர்ச்சகன வந்தா இங்க சாமிக்கு தீட்டாயிடும் சொல்றவன் நம்ம சகோதரனா? யார் சகோதரன்? அது மட்டுமல்ல, முஸ்லீமா என்ன இந்து மக்களுக்கு ஏறாம எங்களுக்கு முஸ்லீம் ஒண்ணு நட்பு படுறதில்ல, சாதாரண இந்துக்களுக்கு தான் படுறாங்க. சபரிமலை சீசன், இந்த சபரிமலை சீசன்ல நல்லா பாத்துங்க, போகும்போது மக்கள் பக்தியா போயிட்டு திரும்பி வரும்போது ஜகஜோதியா வருவாங்க. எவ்வளவு நாள், 40 நாள் விரதம் இருந்திருக்குல்ல, எவ்வளவு நாள் நம்ம விரதம் இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சுக்கிட்டுலாம் நம்ம இருந்தோம், எவ்வளவு கஷ்டம். பாண்டிச்சேரியில வச்சிருந்தான் என்னன்னு, ஒரு பார்ல என்ன வச்சிருந்தா பாண்டிச்சேரியில, ரொம்ப நாளைக்கு முன்னால, முன்பக்கமாக செல்பவர்கள் சாதாரண குடிகாரர்கள், பின்பக்கமாக சுத்தபத்தமாக சாமிகளுக்கு சபரிமலை சாமிகளுக்கு தனி போசன் வச்சிருந்தான் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க. அப்போ சபரிமலைக்கு மாலை போட்டு அவளை சுத்த சுத்தமா இருந்து திருப்பி போய் நம்ம வரும்போது, திரும்பி சுற்றுலா போயிட்டு அந்த பைபாஸ் இந்த பைபாஸ் போயிட்டு வரும்போது பல இடங்களில் சபரிமலை சாமிகள் வண்டி விபத்தாயி பைபாஸ்ல ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். ரத்த வெள்ளத்தில் சபரிமலை பக்தன் உயிருக்கு துடிச்சு போராடிக்கிட்டு இருக்கும் போது, என்னைக்காவது எச்ராஜா ஐயரோ ராமகோலாவன் ஐயரோ எந்த பார்ப்பனராவது ஓடி போய் என் இந்து சாகுறான் அப்படின்னு கொண்டு போய் அள்ளி கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கிறானா, ஐயோ அந்த பக்கம் போகாதீங்க ரொம்ப கோரமா இருக்கு பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கமா போறான். நீ முஸ்லீமு அவனுக்கு எதிரின்னு சொல்றிய, நான் ஒவ்வொரு ஊர்லயும் போய் பேசுறேன், சபரிமலை பக்தர்கள் அடிபட்டு ரல்ல ரத்த வெள்ளத்தில் இந்து சபரிமலை பக்தர்கள் போராடிக்கிட்டு இருக்கும் போது பல இஸ்லாமிய அமைப்புகள் தமுமுக பல பேர் ஆம்புலன்ஸ் வச்சிருக்கான், ஓடி போய் ஒவ்வொரு முஸ்லீமும் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற ஐய பக்தர்களை அலேக்கா தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறான். அவங்களுக்கு எதிரியா?